இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 12 முதல் 14 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிற மிக வித்தியாசமான படிப்பினையை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க முடியும். வழக்கமாக நாம் நம்முடைய இல்லத்திலோ குடும்பத்திலோ ஒரு வைபவத்தை நடத்துவோம் என்று சொன்னால், அந்த வைபவத்துக்கு நாம் யாரை அழைப்போம் எனில், நமக்கு சரிநிகர் சமானமானவர்களாக அல்லது நம்மை விட அந்தஸ்திலே உயர்ந்தவர்களை அல்லது நம்முடைய உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் என்று நமக்கு தெரிந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்து நிலையில் இருக்கிற நபர்களையே நாம் அழைப்போம். இதில் பெரிய தவறு ஒன்றுமில்லை. ஆனால் இப்படி நாம் அழைக்கிற பொழுது அவர்கள் நமக்கு பல்வேறு விதமான அன்பளிப்புகளை அவர்கள் நமக்கு வழங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி அவர்கள் நம்மை அழைக்கிறார்களோ அதே போல அவர்களுடைய இல்லங்களிலே ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது, சுப நிகழ்வு நடக்கிற பொழுது அவர்களும் நம்மை அழைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் எப்படி நமக்கு அன்பளிப்பு கொடுத்தார்களோ அதே போல நாமும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்துவோம். இப்படி நாம் பார்க்கிற பொழுது உலக ரீதியாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் யாருக்கு என்ன செய்தாலும் அவர்கள் நமக்கு அதற்கான கைமாறை அளித்துடுவார்கள். அதே போல யார் நமக்கு என்ன செய்தாலும் நாமும் அவர்களுக்கு அதற்குரிய கைமாறை நாம் அளித்து விடுவோம். ஆகவே பிரதிபலன் என்பது இந்த உலகத்திலேயே நமக்கு மனிதர்கள் மூலமாக கிடைத்து விடுகிறது. ஆனால் உண்மையான பிரதிபலன் என்பது நமக்கு நம்முடைய அன்பு தெய்வத்தின் மூலமாகவே கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் திருப்பி செய்கிற பொழுது அது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும், அது மிகவும் விலையேற பெற்றதாகவும் இருக்கும் என்பதனால் நமக்கு கைமாறு செய்வது, நாம் கைமாறு பெறுவது என்பது அவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்து வாழ்கிறோமோ அதற்கு ஏற்றார் போன்றதான ஒரு பிரதிபலனை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நிலை வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்து என்று சொல்லுகிற பொழுது பணத்தையோ அல்லது அன்பளிப்புகளையோ அல்லது பரிசுகளையோ ஆண்டவர் இங்கே உணர்த்தவில்லை. மாறாக ஆண்டவரை பற்றி நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை அறியாதவர்களுக்கு கொடுப்பதையே ஆண்டவர் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறார். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கற்றுத்தந்திருக்கிறார். எத்தனையோ விதமான நபர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எத்தனையோ விதவிதமான வித்தியாசமான கால சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஒரு காலத்தில் இறை வார்த்தைகளை குறித்த ஒரு பெரிய தாக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல் ஒரு தனிப்பட்ட தாகத்தையும் பிரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தைகளால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அப்படி நிரப்பப்பட்ட அந்த இறை வார்த்தைகளை, அப்படி நம்மிலே நிரம்பி இருக்கிற அந்த இறை வார்த்தைகளை இந்த உலக வாழ்க்கை முடியும் முன்பதாக நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த நிரப்பப்பட்டிருக்கிற இந்த இறை வார்த்தைகளை எந்த அளவிற்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நாம் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பகிர்வை நாம் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது கொடுத்ததற்கான கைமாறு ஒன்று நமக்கு நிச்சயமாக உண்டு. அதை
யாருக்கு கொடுத்தோமோ அந்த நபர்கள் கொடுக்க மாட்டார்கள், மாறாக அவை அனைத்தையும் சேர்த்து வைத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி நாளிலே நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் வாழ்ந்தோம் என்பதும் முக்கியமல்ல, எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அத்தனை ஆண்டு காலமும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நம்முடைய ஆத்மாவுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோமா என்பதை மட்டும் இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நேற்றைய தினத்திலும் கூட நாம் ஆலயத்திலே மறைவுரை மூலமாக ஏராளமான ஆலோசனைகளை பெற்றிருப்போம். அதை யாரிடத்திலாவது பகிர்ந்து கொண்டோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். இப்படியாகத்தான் பல்வேறு நபர்கள் மூலமாக பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அவர் தர தர நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த கைமாறானது அற்புதமானதாக இருக்கும், ஆச்சரியமானதாக இருக்கும், எல்லையில்லாத மகிழ்ச்சியை நமக்கு தருவதாக இருக்கும். ஆகவே இந்த அருமையான நாட்களில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வோம். எந்த அளவிற்கு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ, எடுத்து செல்ல முடியுமோ, அந்த அளவிற்கு உற்சாகமாக அதை செய்வோம். இதன் நிமித்தமாய் நம் ஆண்டவர் நம் மீது திருப்தி அடைந்தவராய், நம் மீது மகிழ்ச்சி அடைந்தவராய் நம்மை வரவேற்பதற்கும், வரவேற்று நமக்கு ஏராளமான கைமாறு செய்வதற்கும் அவர் ஆவலாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தொடர்ந்து உற்சாகமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை விதைத்து கொண்டே செல்வோம். ஆண்டவருடைய திருநாமம் மட்டும் உயர்த்தப்படுவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.